வணக்கம் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு கருவேப்பிள்ளை இலைகள் பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டுல உணவு சமைக்கும் போது அந்த உணவோட வாசனை அதிகமாக்க இல்ல உணவோட சுவை அதிகமாக்குறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை இலைகளை சேர்ப்பாங்க. ஆனா அதுவே அந்த உணவை சாப்பிடும் போது அந்த கருவேப்பிள்ளை இலைகளை எடுத்து தட்டுல தூரம் ஒதுக்கி வச்சிடுவாங்க. அப்படி ஒதுக்காம தொடர்ந்து இந்த கருவேப்பிள்ளை இலைகளை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மாரடைப்பு வர வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னா கருவேப்பிள்ளை இலைகள்ல இயற்கையாவே மகாநிம்பைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு வேதிப்பொருள் அதிக அளவுல இருக்கு. இது என்ன செய்யும்னா நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும், இதயத்தோட தசைகளையும் நல்லா வலுவடைய செய்யும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அத்திரோஸ்கிளரோசிஸ் மாரடைப்பு எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் பேஷண்ட் எனக்கு ஒரு பிளாக் இருக்கு ரெண்டு பிளாக் இருக்குன்னு வாங்க, இந்த ஹார்ட் பிளாக் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த கருவேப்பிள்ளை இலைகளை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சாப்பிடுற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மாரடைப்பு வராம தடுத்து இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட வைக்க முடியும். நம்ம உடம்புல டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் இது ரெண்டுத்தோட அளவும் எப்பவுமே அதிகமாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிள்ளை இலை ரொம்பவே உதவியா இருக்கும். ட்ரைகிளிசரைட் அதிகமா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து தினமும் கருவேப்பிள்ளை இலைகள் ஒரு நாலுல ஐந்து இலை உணவுல சேர்த்தும் சாப்பிடலாம், இல்ல அப்படியே நீங்க மோர் குடிக்கிறீங்கன்னா அதுல சேர்த்தும் குடிச்சிடலாம். இந்த கருவேப்பிள்ளை இலையை தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம பராமரிக்கும். அதே சமயம் நம்ம உடம்புல கெட்ட நச்சுக்கள் கழிவுகள் இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே வெளியேற்றம் செய்யும். இதனால பாத்தீங்கன்னா உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். உடல் எடையை கம்மி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கருவேப்பிள்ளை இலையை உங்க அன்றாட உணவை சமைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிள்ளை அரைக்கப்பட்ட மோர், மோர் குடிக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அதுல ஒரு நாலு ஐந்து இலைகள் எட்டு இலைகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிள்ளை இலைய மோர் சேர்க்கும் போது நீங்க மோர்ல அரைத்து சேர்த்து குடிச்சிடலாம். இப்ப பெருங்காயம் எல்லாம் சேர்ப்பீங்களே அப்படி இந்த கருவேப்பிள்ளை இலையை அரைத்தும் அதுல போட்டு குடிச்சிடலாம், இல்ல அரைக்காம அப்படியே சேர்த்தும் மோரோட நீங்க கடித்து மென்னு சாப்பிடலாம் அந்த இலைகளை. இந்த கருவேப்பிள்ளை இலையில பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டோ ப்ரொடக்டிவ் குணங்கள் அதிக அளவுல இருக்கு. அதாவது நம்ம கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பிய பாத்தீங்கன்னா நல்லா தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை கருவேப்பிள்ளை இலைகள்ல இயற்கையாவே அமைந்திருக்கு. புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஏன்னா இந்த கருவேப்பிள்ளை இலைகள்ல பாத்தீங்கன்னா கார்போசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டு இது என்ன செய்யும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். சர்விகல் கேன்சர், கோலான் கேன்சர் இதெல்லாம் ஏற்படாம தடுக்கிறதுல முக்கியமான ஒரு உணவு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கருவேப்பிள்ளை இலைகள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல இருக்கும். அதாவது நம்ம உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீரா வைக்கும். சுகர் பேஷண்ட் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப குறிப்பா டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்க கருவேப்பிள்ளை இலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நாளடைவுல ரத்தத்துல சீக்கிரமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல கொண்டு வரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை இலைகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதோட மட்டும் இல்ல, தொடர்ந்து கருவேப்பிள்ளை இலைய சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு நம்ம சருமம் நல்லா பிரகாசமா பல பலப்பா தென்படும். நம்ம மொத்த உடம்புல பாத்தீங்கன்னா பிளட் பியூரிஃபயரா செயல்படும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து ரத்தத்தையும் தூய்மை அடைய செய்யும். தலைமுடி உதிர்வு ஏற்படாம தடுக்கும். நீங்க இன்டேக்காவும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க ஏதோ ஒரு தைலம் தலைமுடிக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயோ இல்ல நீங்க எந்த எண்ணெய் தயார் பண்ணி வீட்டுல தயார் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இந்த கருவேப்பிள்ளை இலையா வெயில நல்லா காய வைத்து முடமுடன் ஆனதும் கையிலேயே பொடி பண்ணி அந்த தைலத்துல சேர்த்துட்டு நீங்க அதை வந்து சூடு பண்ணியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ணி அப்பப்போ பயன்படுத்திட்டே வரும்போது இந்த கறி லீஃப் ஆயில் அப்படின்றதே பாத்தீங்கன்னா இந்த தைலத்துல சேர்க்கப்பட்ட இந்த கருவேப்பிள்ளை இலைகள் நம்ம தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா வலுவடைய செய்யும். தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணிடும். தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரவும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே சமயம் கர்ப்பிணி பெண்களும் தாராளமா பயன்படுத்தலாம். சொல்லப்போனா கட்டாயம் சாப்பிடணும். ஏன்னா கர்ப்ப காலத்துல மார்னிங் சிக்னஸ் அதிகமா இருக்கும் இல்லையா, அதாவது காலையில எழுந்திருக்கும் போதே குமட்டல் அதிகமா இருக்கும், வாந்தி எடுப்பாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் வாந்தி வர மாதிரி ஒரு குமட்டல் ஃபீல் இருக்கும், உடல் சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் காலை நேரத்துல. இந்த மார்னிங் சிக்னஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளை இலைகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே நேரம் நம்ம சிறுநீரகம் அப்படின்ற கிட்னி உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். ஏன்னா ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் இந்த இலைகள்ல அதிகமா இருக்கு.
நம்ம சிறுநீரக உறுப்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நம்ம கிட்னி உறுப்பை தூய்மைப்படுத்தும். கூடவே தசை பிடிப்பு இருக்கு அப்படின்னா அந்த வலியை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஊட்டச்சத்துல அதிக அளவுல இருக்கு. கூடவே நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது. இந்த இலைகள்ல இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது செரிமான சம்பந்தப்பட்ட அஜீர்ண பிரச்சனை இல்லாம வராம தடுக்கும். மலசிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு. இந்த இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, ஆர்பிசின்னு சொல்லுவோம், அதோட அளவு எப்பவுமே அதிகமா வைக்கும், கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். இதனால ரத்த சோகை பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா செயல்படும். ஏன்னா மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும். பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அல்சீமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். படிக்கிற குழந்தைகளுக்கு தொடர்ந்து கருவேப்பிள்ளை இலை சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா பெற்றோர்கள் படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்துல மறக்காது, நல்ல ஞாபக சக்தி அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி மொபைல் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகள் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு எல்லாம் அதிக அளவுல அவங்க கண்டல் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. இதனால பாத்தீங்கன்னா பிற்காலத்துல கண் சம்பந்தப்பட்ட பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கருவேப்பிள்ளை இலையில பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து பீட்டா கரோட்டின் அதிக அளவுல இருக்கிறதால கண் பார்வை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். மாலை கண் நோய் இல்லைன்னா கண் புரையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு குழந்தைகளுக்கு கேரட் சாப்பிட கொடுப்பீங்க இல்லையா பேரண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளை இலையிலையும் பாத்தீங்கன்னா அதே வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே ஆன்டிசெப்டிக் குணங்களும் அதிக அளவுல இருக்கிறதால உடம்புல எங்கேயாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே ஆறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதனால கருவேப்பிள்ளை இலை அப்படின்றது கட்டாயம் நம்ம அன்றாட உணவுல சமைக்கும் போது மட்டும் இல்ல சாப்பிடும் போதும் ஒதுக்காம அதை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு 4-5 கருவேப்பிள்ளை இலை சாப்பிடுறத ஒரு பழக்கமா கொண்டு வரலாம். ஒரு நாளுக்கு எத்தனை கருவேப்பிள்ளை இலை சாப்பிடலான்னு கேட்டீங்கன்னா 8-10 அதிகபட்சம் நான் சொல்றேன், 8-10 சாப்பிடலாம். அதுக்கு மேல சாப்பிடுறது ஏன்னா எந்த ஒரு உணவா இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்றபடி அளவோட சாப்பிட்டுட்டே வர்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.